Hi guys, welcome back to our channel. நான் தான் உங்க சக்தி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். இந்த பிறந்தநாள் எப்படி போக போகுதுன்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. ஏனா வந்து बर्थडे அப்போ அது பண்ண இது பண்ண அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு முடிவு பண்ணுவீங்க. அதனால என்ன பண்ணே நானே போட்றேனே என் சேனல்ல அது நீங்க பாத்துக்கலாமே அப்படினு சொல்லிட்டு தான் இந்த vlog நான் எடுக்கிறேன். ரொம்ப சேடான விஷயம் என்னன்னா இன்னும் யாரும் எனக்கு கேக் கூட வெட்டல. நம்மளா போய் கேட்கணுமேன்ட்டு உட்காந்துருக்கே பார்க்கலாம் எதுனா வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்மளும் குளிச்சுட்டு நம்ம பெரிய மேடத்தை வந்து குளிக்க வச்சுட்டு அவங்களையும் கிளப்பி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுதான் இன்றைக்கி எனக்கு இருக்கிற பெரிய டாஸ்க்கு. அந்த மேடத்தை கோயிலுக்கு கூப்பிட்டு போய் அழுகாமல் கூட்டிகிட்டு வர்றது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ போய் குளித்து ஃப்ரெஷ் ஆகணும். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவளை தான் குளித்து கிளம்பியாச்சு. இதுதான் என்னோட பர்த்டே காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு சொல்லி இன்ஸ்டாவில் மெசேஜ் போடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வந்து ரொம்ப போரிங்காகவே போயிட்டுருக்கு டே. என்ன பண்ணுறது என்ன செய்கிறது ஒன்றும் தெரியல. கேக்குமே இன்னும் வெட்டலை. இன்னி தான் வெட்டணும். நம்மளே போய் வாங்க முடியாதுல, இவன் எப்படா வாங்குவான்னு சொல்லி நானும் பார்த்துட்ருக்கேன். இப்போ கோயிலுக்கு தான் போடுவோம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஃபார்மாலிட்டிக்கு தான், சும்மா பர்த்டே அப்படின்னா கேக் வெட்டுவோம்ல அந்த மாதிரி. வருஷம் வந்து நான் வெட்டாமல் இருந்ததே இல்லை, அதனால வந்து ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கேக் மட்டும் வெட்டிட்டு அப்படியே பர்த்டேவை வந்து முடிக்கிற மாதிரி தான் அப்படியே போயிட்டுருக்கு. இனி அடுத்தடுத்து அப்படியே என்ன நடக்குதுன்னு காமிப்போம். பக்கத்தில் லூஸ் மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்குன்னு பார்த்துருப்பீங்க. நானே காமிச்சிட்றேன் யாருன்னு. என்னக்கா இப்படி இருக்கிறேன்? என் பொண்ணு தான். பொண்ணுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் என் தங்கச்சி, என் தங்கச்சி அக்கா 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 தங்கச்சி தான். சித்தி மக அப்படின்றதெல்லாம் வீட்டுக்குள்ள, வெளியே வந்து அக்கா தங்கச்சி. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எங்க அக்கா மாமா வீட்டுக்கு போவோம். அப்ப வந்து எங்க அக்காவோட ட்ரெஸ் நாங்க போட்டுக்குவோம், அந்த மாதிரி இருந்தோம். இப்ப எங்க ட்ரெஸ் இவ போடுற அளவுக்கு வந்துட்டா. அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. சிக்கன் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். அம்மா வந்து சிக்கன் செய்யறதுக்குள்ள, ஏன்னா நல்ல வேலை வியாழக்கிழமையா போயிடுச்சு என் பிறந்தநாள். வெள்ளிக்கிழமையா இருந்தா சிக்கன் செஞ்சிருக்க மாட்டோம். அதனால போயிட்டு நாளைக்கு வேற என் தம்பிக்கு பர்த்டே, என் மகனுக்கு இல்ல என் தம்பிக்கு பர்த்டே, அதாவது ஆசினியோட தம்பி ரோஷனுக்கு வந்து பர்த்டே. அவனையும் போய் பார்க்கணும். என்ன பிளான்னு தெரியல, பார்ப்போம். முதல் இன்னைக்கு பிளான் இன்றைக்கி முடிப்போம், அப்புறம் நாளைக்கு பிளானுக்கு போவோம். எங்கம்மா அம்மா எங்க போச்சு பர்த்டே? நீ தான் முத கிளம்பி விஷ் பண்ணிருக்கணும். இப்பதான் சாப்பிட போறோம். மணி வந்து 3 ஆயிருக்கு. இப்பதான் சாப்பிடவே போறோம். இன்னும் எனக்கு ஒரு கேக்கு கூட வெட்டல. அதுக்கப்புறம் சரி கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எல்லாரும் பார்த்தா ஒவ்வொரு பக்கம் மொபைலோட நிக்கிறாங்க. சரி அப்ப நம்மளும் மொபைல், நம்மளும் வீடியோ எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட கொடுத்து நானும் எடுக்க சொன்னேன். அப்படியே கேக் வெட்டுவோம். மகிழினி தான் ஒன்றும் புரியலை, சொல்ல தெரியலை அப்படின்ற மாதிரி இடுப்பில் உட்காந்துருந்தா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. What?
அக்காவுக்கு ஒரு முத்த வச்சிரு. அம்மா பிள்ளை அவதான் அதான் உனக்குதான் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அதான் சொல்லிக்கிட்டே இருந்தா. உனக்கு வரல என்ன கீழே குடிஞ்சு வெளியில ஒரு மீன் எடுத்துருந்தாங்க அதையும் போட்டுருக்காங்க. ஏதோ என்னால முடிஞ்சதா நான் கொலுசும் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. ஒரு மோதிரமோ கொலுசும் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க. இது வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகும் தான் போச்சு. கனி வந்து இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. உண்மையாவே வந்து சூப்பரான சர்ப்ரைஸ். அவனால முடிஞ்சதுக்கும் மேலேயே வந்து எனக்காக பண்ணிட்டா. எனக்கு வந்து ஆசை தான் ரிங்கு வந்து எனக்கும் ஆசை அவளுக்கும் ஆசை கோல்டில் ரிங்கு போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. ஆனால் வந்து டைமண்ட்லேயே எடுத்து கொடுப்பா அது என்னன்னே நான் இன்னும் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணல. டைமண்ட் ரிங்கு தான் எடுத்து கொடுத்தா. இந்த ரிங்கு நல்லா தெரியுதான்னு தெரில. இதை எடுத்து கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை எப்படி வந்து நம்ம வேர்ட்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கனி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் பர்த்டேக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலை. அவ வந்து செருப்புல அடிச்ச மாதிரி நீ பண்ணலன்னா என்னடி நான் பண்ண வேண்டி அப்படின்னு சொல்லி பண்ணா. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா என்ன எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லி சரி பாப்போம் நம்ம அவ கூடையே தானே இருக்கோம் முடிஞ்ச அளவு அவளை நம்ம ஹாப்பியா வச்சுக்கலாம் என்ன அவ ஹாப்பியா வச்சிருக்கோம்னா நானும் அவளை ஹாப்பியா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டேன். அவளைதான் முடிஞ்சிருச்சு. வீட்டுல வந்து சிக்கன் எடுத்து செஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சிரிச்சுக்காரு போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஏன்னா சிக்கன் சாப்பிட்டு போகக்கூடாதுல்ல அதனால ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டாதான் சோம்பேறித்தனம் ஆயிடுவேன் அப்படியே உட்காந்துருந்தோம். அப்புறம் சரி மறுநாள் வந்து தம்பிக்கு பர்த்டே எப்படியும் வந்து கண்டிப்பாக வந்துதான் ஆகணும். அதனால நைட்லேயே கிளம்பி எங்கள் மாமா வந்து கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு வந்தாருங்க. அப்புறம் எப்படியோ நைட்லேயே கிளம்பி வந்துட்டோம். வேற என்ன சொல்கிறது அவ்வளோதான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இன்ஸ்டால வந்து மெசேஜ் போடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். மதுரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சக்தி மகிழினி. மகிழினி வந்து நைட்டு மணி எத்தனையாச்சு? 12:30 தூங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தூக்கம் வருது ஆனால் அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க. தூங்கணும், இழுத்து பிடிச்சி இப்போ தூங்க வைக்கணும். ஆமாம்